எழுதிய பரிசுத்த நற்செய்தி வாசகம் பிரிவு ஆறு இறை வார்த்தைகள் அறுபதிலிருந்து அறுபத்தி ஒன்பது முடிய. அக்காலத்தில் இயேசு நிலைவாழ்வு அளிக்கும் உணவு பற்றி கற்பித்துக் கொண்டிருந்த பொழுது சீடர் பலர் இதை கேட்டு, இதை ஏற்றுக்கொள்வது மிக கடினம், இப்பேச்சை இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா என்று பேசிக்கொண்டனர். இது பற்றி தம் சீடர் முணுமுணுப்பதை இயேசு உணர்ந்து அவர்களிடம், நீங்கள் நம்புவதற்கு இது தடையாயிருக்கிறதா? அப்படியானால் மானிட மகன் தாம் முன்பு இருந்த இடத்திற்கு ஏறி செல்வதை நீங்கள் கண்டால் அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? வாழ்வு தருவது தூய ஆவியே. ஊரேல்வு ஒன்றுக்கும் உதவாது. நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. அப்படியிருந்தும் உங்களில் சிலர் என்னை நம்பவில்லை என்றார். நம்பாதோர் யார் யார் என்பதும் தம்மை காட்டிக் கொடுக்க இருப்பவன் யார் என்பதும் இயேசுக்கு தொடக்கத்திலிருந்தே தெரிந்திருந்தது. மேலும் அவர், இதன் காரணமாகத்தான் என் தந்தை அருள் கூர்ந்தால் அன்றி யாரும் என்னிடம் வர இயலாது என்று உங்களுக்கு கூறினேன் என்றார். அன்றே இயேசுவின் சீடர்கள் பலர் அவரை விட்டு விலகினர். அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து செல்லவில்லை. இயேசு பன்னிரு சீடரிடம், நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம், அதை நம்புகிறோம் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்களோடு என்றும் இருக்க ஜெபித்து இந்த இறை வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள கடவுள் கொடுத்த இந்த இனிய சந்தர்ப்பத்திற்காக கோடி கோடி நன்றிகளை சமர்ப்பித்து உங்களோடு இந்த இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இயேசு நமக்கு மூன்று வகையான உணவை கொடுக்கிறார். ஒன்று, நமது உடலுக்கு தேவையான, குறிப்பாக வயிற்றுக்கு தேவையான உணவை. இதைதான் இந்த ஆறாம் அதிகாரத்துடைய துவக்கத்தில் பார்த்தோம். ஐந்து அப்பம் இரண்டு மீன்கள் வழியாக அவர்களுக்கு தேவையான, பசிக்கு தேவையான உணவை கொடுத்து அவர்களை திருப்தியாக்குகிறார். இரண்டாவதாக நிலை வாழ்வு பெற வார்த்தை என்னும் உணவை கொடுத்து அவர்களுக்கு இரண்டாவது வகை வார்த்தை என்ற உணவை அவர்கள் கொடுக்கிறார். மூன்றாவதாக தன்னையே, தனது உடலையே அவர் அதை நமக்கு உணவாக கொடுத்து ஒரு நிறை வாழ்வை கொடுக்கிறார். அதை புரிய பெரிய வியாழன் என்று அந்த கடை முதல் பெரிய வியாழன் என்று தன் இரவு உணவும் போது, தன் உடலே இது என் உடல், இதை வாங்கி உண்ணுங்கள் அப்படின்று நமக்கு அந்த மூன்றாவது வகையாக தன்னுடைய உடலையே, இதை தான் நம்ம திருப்பள்ளியில் ஒவ்வொரு நாளும் திவ்ய நற்கனை வழியாக அவரது உடலை நாம் உணவாக, ஆன்ம உணவாக எடுத்துக்கொள்கிறோம். ஆகவே அப்போ மூன்று உடலுக்கு ஒரு உணவு, வார்த்தை என்ற உணவு, அடுத்தது தன்னுடைய உடலையே மூன்றாவது உணவை கொடுக்கிறார். இந்த மூன்று உணவுலையும் முதல் உணவை பற்றி நம்ம பெறும்போது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம். ஏன்னா அதில் நம்ம நிறைவடைஞ்சிடும். அதாவது என்ன, வயிறார உண்ணவுன்னு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியம். ஆனால் இறைமகன் இயேசு இந்த ரெண்டாவது வகையான உணவை கொடுக்கும்போது, நிலை வாழ்வை பெற நீங்கள் இந்த வார்த்தை என்னும் உணவை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க எல்லாத்துக்கும் ஒரு மனதில் ஒரு கலக்கம், ஒரு சஞ்சலம், ஒரு குறிப்பாக ரொம்ப பர்டிகுலராக சொல்லணும்னா அவங்க வாழ்க்கையில் முணுமுணுக்காம, என்ன இந்த வார்த்தை எப்படி நம்மகிட்ட உணவாகும் சொல்கிறாங்க. ஆனால் இந்த முணுமுணுப்பை இதற்கு முன்னாடி ஏற்கனவே நடந்த ஒரு நிகழ்ச்சியை நம்ம ஒப்பிட்டு பார்த்தனா, இந்த முணுமுணுப்பு எவ்வளவு ஒரு தீமை என்று வாழ்க்கையில் பெறும். குறிப்பாக எண்ணாகமம் 21:5-9 உள்ள வசனங்களில் இந்த முறுமுறுப்பை பற்றி பார்த்தனா, அந்த சூழ்நிலையை கூட மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். என்னென்னா, அந்த மக்கள் வந்து எகிப்திலிருந்து விடுதலையாகி அவங்க கானா நாட்டுக்கு போகிறாங்க. போகிற வழியில் பாலைவனத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து திடீர்னு என்ன வந்துச்சு, நாங்கள் எகிப்திலேயே நல்லா சாப்பிட்டோம், நல்லா எங்களுக்கு பூண்டு எல்லா வசதியும் இருந்துச்சு, ஆனால் இந்த பாலைவனத்தில் வந்து தண்ணி இல்லை, உணவு இல்லை, இந்த மண்ணா எங்களுக்கு ரொம்ப போர் அடித்து போச்சு, எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லும்போது, இந்த முறுமுறுக்கும் போது கடவுளுக்கு பயங்கர கோபம் வந்து அவர் கொள்ளிவாய் பாம்பை அவர்களுக்கு அனுப்பி
அவர்களை அந்த கொள்ளிவாய் பம்பு கடி கடி கடிக்கப்பட்டு அவர் அவங்க எல்லாமே அதிகமான மக்கள் இறக்குறாங்க. அப்பொழுது அவர் மோசேன சொல்கிற கடவுள் மோசேன மோசேன அவர்கிட்ட பரிந்து பேசும்போது அவர் சொல்றாரு, நீ ஒரு பாம்பை செய்து அந்த கோலில் உயர்த்து. யார் யாரெல்லாம் அந்த கோயில் அந்த பாம்பை கோலில் உயர்த்தப்பட்ட பாம்பை பார்க்கிறார்களோ அவர்கள் குணமடைவார்கள் சொல்லி இந்த முணுமுணுப்புக்குன்ற ஒரே காரியம் நம்ம மற்ற எல்லாருக்கும் விட்டுருவோம். இந்த கடவுளுக்கு விரோதமாய் முணுமுணுத்தால் நமக்கு கிடைக்கிற பரிசு மரணம். மரணம் முணுமுணுத்தால் மரணம் என்பது. அப்போ இதே சூழ்நிலைய ஆனால் இறைமகன் இயேசு நம்ம மேல இறக்கப்பட்டு இதை இன்றும் அவரை பார்த்துட இந்த முணுமுணுப்பிலிருந்து நம்ம எப்படி விடுதலை பெறுவது என்பதை நம்ம வாழ்க்கையில நம்ம கற்றுத்தரார். எப்படின்னா அவர் இந்த காரியம் சொல்வது முணுமுணுப்புறவர்களை இதை நம்பு, இந்த வார்த்தையை நீங்கள் நம்புவதற்கு தடையாயிருக்கிறதா என்று கூறி அவருடைய விசுவாச இன்மையை அவர் நீக்குகிறார். அப்போனா நமக்கு தெரிகிறது என்னன்னா, முறுமுறுப்போடு நடந்தால் கடவுளுக்கு நாம் கோபத்தை வருவிக்கிறோம். அப்படி கடவுளுக்கு கோபத்தை வருவிக்கிறோம்னா சரி, இப்போ இந்த காரியத்தில் இந்த முணுமுணுப்பு ஏன் நடக்குன்னு சொல்லிட்டு வாழ்க்கையில் படுத்தினா நம்ம நினைக்கணும், நம்ம நினைப்பு நினைக்கிறது போல நம்ம யோசிக்கிறது போல நம்ம எதிர்பார்ப்பது போல நடக்கலைன்னா நம்ம முணுமுணுக்க ஆரம்பிக்கிறோம். குறிப்பாக பாருங்களேன், அந்த இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு வந்து எங்களுக்கு நல்ல ஒரு கறி உணவு வேணும், எங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்டான ஒரு சுவை உணவு வேணும்னு எதிர்பார்த்தாங்க. அது கிடைக்காம ஒரே வகை உணவு கிடைத்தோன்னே அவங்களுக்கு வாழ்க்கையில் என்ன பண்ணிருச்சுன்னா, ஐயோ அப்படின்னு இந்த ஒரு சூழ்நிலை வந்தோடனே அவங்க என்ன பண்ணாங்க, உடனே முணுமுணுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதே போல தான் நமக்கு பிடிக்கிற நம்ம விரும்புகிற பண்பு வரலன்னா நம்மளும் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனால் நம்ம செய்ய வேண்டிய ஒரே காரியம் நமது விருப்பத்தை அல்ல, ஆனால் தந்தையின் விருப்பத்தை நாம் நிறைவேற்றுகிற ஒரு நல்ல ஒரு கடவுளின் பிள்ளையாக நம்ம வாழ்வது. எப்படி அதில் நிறைவு காணணும் அப்படின்னா, இயேசு சொல்கிறாரு நமக்கு, அதாவது இந்த நிறைவை அடையிறதுக்கு நமக்கு வாழ்க்கையில் எங்கே இருந்ததுன்னா, ஒரு ஒரு இடத்துல ஒரு நல்ல ஒரு இது கிடச்சுன்னா, குறிப்பாக இந்த மூன்று சீடர்களும் அந்த தபோர் மலையில் இயேசுவை பார்த்தோன்னே அங்கே அந்த மனரமயமாக ஆண்டவர் ரொம்ப பிரகாசமாக இருக்கார், உடை அவருடைய உடை அவருடைய ஆவி ரொம்ப அந்த காரியம்லாம் அப்படியே இருக்குது. ஆண்டவரையும் நம்ம இங்கேயே இருப்பது நல்லது போல நமக்கு சுகம் வந்தோடனே நம்ம இந்த காரியத்தை பண்ணுறனால உடனே நமக்கு பரவல மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை என்ற இந்த ஆசைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்துட்டு நம்மை மீண்டும் இந்த நிறைவு காண நம்ம போகிற இடத்துல நமக்கு மீண்டும் தீமையாக வந்து அதை நம்ம கீழே எடுக்கிற ஒரு பண்பாக மாறிடுது. ஆனால் பேதுரு ஒரு அழகான வார்த்தை சொல்கிறார், ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம், நிலை வாழ்வை அழிக்கிற வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. ஆகவே நம்ம நிறைவாக பெற முழுமையாக பெற அதில் அனுபவித்து சுயித்திருக்கணும் அப்படின்னா, இயேசுவை தவிர இயேசுவின் வார்த்தை தவிர கடவுளின் விருப்பத்தை தவிர இந்த எல்லாமே சேர்த்தா அது ஒன்றே உண்டு, இயேசு என்ற ஒரு அற்புத அந்த 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 உருவத்தில் அவருடைய அந்த மனித பிரசன்னத்தில் நம்முடைய வாழ்க்கை வருது. அவருடைய வார்த்தையை கேட்போம், அவருடைய வார்த்தைக்கு கீழ்படுவோம், அவர் செய்தது போலவே நம்ம செய்யும்போது இந்த வார்த்தையை கடைபிடிப்போம். இதற்கு தேவையானவர்களை நாம் ஜெபித்து நம்ம கடவுளை கொண்டாடுவோம். அப்பா தந்தையே, இந்த உலகில் வாழ்கிற எல்லா நாட்களிலும் ஆண்டவரே எனக்கு என்ன தேவை, நான் என்ன விரும்புகிறேன், நான் எப்படி நினைக்கிறேன் அது நடக்கும்னு விரும்புகிறேன் ஆண்டவரே. ஆனால் இது நடந்ததுனால எங்களோட வாழ்க்கையில் அது எப்பொழுதுமே ஒரு தோல்வியாக மாறுகிறது. இந்த தோல்வியாக வந்தோடனே கடவுளை எங்களை கைவிட்டு விட்டாரு, கடவுளை எங்களை விட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு நாங்களே ஒரு தீர்ப்பு கொடு, இந்த முறுமுறுப்பு என்ற இந்த தீமையை எங்கள் வாழ்க்கையில் நான் அனுபவிக்கிறேன் ஆண்டவரே, அதை அடிக்கடி எங்களை வாழ்க்கைங்கிறது. ஆண்டவரே எங்களை மன்னிங்க ஆண்டவரே, இந்த முறுமுறுப்பு உமக்கு பிடிக்காதது, இந்த முறுமுறுப்பு உமக்கு உனக்கு பிடிக்காது, ஏன்னா அது மரணத்தை பதிவிக்கிற ஒரு தண்டனை வழியாக இருக்கிறது என்றது இந்த அப்பா இந்த நட்சத்திர வழியாக பார்த்தோம். ஆண்டவரே உமது கிருபையாய் எங்கள் வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே, உமது இறை திட்டத்தை உமது இறை சூழலை அப்பா உமது வார்த்தையை கடைபிடிக்கிற ஒரு நல்ல மகனாக மகளாக எங்களை வாழ்க்கை எங்களை வாழ்க்கையை மாற்ற உன் பாதம் வேண்டி மண்டாடுகின்றோம். எங்களை ஆசீர்வதியும் எங்கள் நல்ல தந்தையே, ஆமேன்.